ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். நான் ராதா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான். இது வந்து நாங்கள் 83 மூவி போயிருந்தோம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்போ எடுத்தது தான். அந்த டைமில் கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எல்ஏ சினிமாஸில். பொதுவாக மூவினாலே எல்ஏ சினிமாஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த அட்மாஸ்ஃபியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே தான் போவோம். இந்த மூவியோட ரிவ்யூ வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தோடனே ஏதாவது விளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் வந்து எந்த விளாக்லையும் இது கரெக்டாக போட முடியல, அமையவும் இல்லை. இப்போ வந்து மூவியே போயிருக்கோம், 3D பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 83 இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணிரும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட லைவ் மேட்ச் பார்க்குற மாதிரியே அடுத்த மேட்ச்சில் என்ன ஆகும், இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பயங்கர கியூரியாசிட்டி டெவலப் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அந்த டைமில் ஒவ்வொரு கிரிக்கெட்டரும் எப்படி ஃபீல் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. அதுவே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்காதவங்க கூட பாருங்கள், பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு மூவி. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருப்பேன், மார்னிங் வந்து நான் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த டேயோட கண்டினியூவேஷன் தான். இப்போ டைம் வந்து ஒரு 11:30 ஆயிடுச்சு. மெஷினில் துணி ஓடி முடிச்சிச்சு, அதை காய போட்டுக்கலாம். பொதுவாக நீங்கள் மெஷினில் துணி போடுறப்போ லோடு வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா மெஷினோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். அது மாதிரி துணி காய போடுறப்ப நல்லா உதறிட்டு போட்டிங்கன்னா துணியில் வந்து சுருக்கமாக வராது. நெக்ஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை பிரிச்சுக்கலாம். PVS மசாலா அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நமக்கு ரிவ்யூக்கு அனுப்பியிருக்காங்க. நான் ஆல்ரெடி பொங்கல் ப்ளாகில் ஷேர் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதெல்லாமே அனுப்பியிருந்தாங்க, இட்லி பொடியெலாம். அந்த வ்ளாகில் நான் வந்து சொல்லியிருந்தேன், ரிவ்யூவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து சாம்பார் பொடி அமைச்சிருக்காங்க, இதை ட்ரை பண்ணி நம்ம இன்றைக்கி சாம்பார் வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து கோழி அவரக்காய் அதை போட்டு தான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு இதை வந்து 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கோழி அவரக்காய் வந்து ஒரு 7-8 அவரக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதோட 3 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதோட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் வதங்கிருச்சு, நம்ம 3 நாட்டு தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த PVS சாம்பார் பொடி எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயோட இந்த சாம்பார் பொடி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்க போகிறோம். பருப்பு வந்து நான் காலையிலேயே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதோட சேர்த்துடலாம். புளி ஊற்றினதுக்கப்புறமா இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரமாவது கொதிச்சாதான் அதோட பச்சை வாடையெல்லாம் போகும். நல்லா திக்கன் ஆகுறப்போ நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சாதமும் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டேன். சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, காலையில் பூரிக்கு செஞ்ச இதே தான். இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், நான் அந்த விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து காலையிலேயே சேர்த்து செஞ்சுக்கிட்டோம்னா மதியானம் கொஞ்சம் டைம் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும். சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பொதுவாகவே சாம்பார் பொடியெலாம் வந்து வெளியிலேயே வாங்க மாட்டேன், எங்கள் அத்தை வந்து எல்லாருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரியே இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மாதிரி அவங்க மொபைல் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் வந்து உழவர் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி, அதெல்லாம் எடுத்து வைக்கலன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், வாடிரும்.
ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ஒவ்வொரு காய்கறியும் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன், ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சேர்ந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு சிங்கில். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி வச்சிட்டோன்னா நைட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து இது கொஞ்சம் போர் அடிக்கிற வேலை தான், அது வந்து அப்பப்போ செய்யலான்னு நினச்சாலும் கஷ்டம், என்னால் வந்து அப்பப்பெல்லாம் செய்ய முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நான் வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி வச்சுப்பேன். மதியம் அப்புறம் நைட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப பேர்டன் தெரியாது. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை பிளான் பண்ணிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நிறைய சாம்பார் இருந்துச்சு மதியம் வச்சது. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மூணு நேரமும் சமைக்கிற டைமில் நம்ம காலையில் செய்கிறப்ப மதியத்துக்கும் மதியம் செய்கிறப்ப நைட்டுக்கும் ஏதாவது ஒன்று சேர்த்து சேர்த்து செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் பேர்டன் குறையும். டின்னர் முடிச்சதுக்கப்புறமா சில பேருக்கு நைட்டு வந்து பால் குடிக்கிற அந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபெக்டிவான டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாய்வு பிடிப்பு, முதுகு பிடிப்பு இதெல்லாம் இருந்தால் கூட சரியாக போயிடும், இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி இடிக்கல்லை போட்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெண்டு பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் பாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பூண்டை வந்து நீங்கள் மைய நசுக்கினாலும் பரவாயில்ல, இல்லை ஒன்று ரெண்டாக நசுக்கினாலும் பரவாயில்ல. இப்போ இதை வந்து பாலில் சேர்த்துட்டு பாலை வந்து சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பாலை வந்து நல்லா கொதிக்க விடணும். பால் கொதிக்கிறப்பே உங்களுக்கு நல்லா பூண்டு ஸ்மெல் வர்றது தெரியும், அது மாதிரி பூண்டும் வந்து நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வடிகட்டிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை அப்படி இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்து குடிச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பூண்டு இருக்கும் இல்லையா, முடிஞ்சால் அதையும் சாப்பிடுங்க, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்துக்கு 1 இல்லை 2 தடவை இந்த பூண்டு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஃபுல்லாக சரியாயிடும். கடைசியாக இட்லிக்கும் ஊற வச்சிட்டேன். அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். காலையில் நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து மாவு அரைச்சிங்கன்னா மாவு சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் பனி இருக்கிறதுனால இதை வந்து வெளியில் வச்சுருக்கேன், அப்படி இல்லைன்னா இது ஃப்ரிட்ஜில் தான் நான் வைப்பேன். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து அந்த ஜில்லு தண்ணியோட நம்ம மாவாடுறப்போ மாவு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு வ்ளாகில் கூட இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்துச்சு. இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜிங்கையும் காலி பண்ணிவிட்டு படுத்தால் தான் நமக்கு காலையில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த வ்ளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.